ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏன் டூ ஜாய் ஆட்ஸில் நம்ம வந்துட்டு செல்ஃபாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா அதாவது நம்மளுக்கீழே ரெண்டு ஐடி போடுறது மூலிமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் இப்போது ரெண்டு ஐடி நம்ம போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்போ வந்துட்டு யா சில பேர் வந்துட்டு என்னால் டீம் எடுக்க முடியாது நான் வந்து செல்ஃபாக பண்ணிக்கிறேன் அப்போ வந்துட்டு நான் ரெண்டு ஐடி போட்டு பண்ணால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிங்க இப்போது நீங்கள் ஆயிரரூவா பண்ணுறீங்க டேரெக்ட்டுக்கு அதுக்கு உங்களுக்கு செல்ஃபாக நீங்கள் ஆட் வாட்ச் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஆயரருவா வந்து கிடைக்கும் அதுவே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஆயிரம் ரூபா உங்களுக்கு கீழே பண்ணுறது மூலிமா அதுக்கு ஒரு பத்து ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஐடி சேர்ந்து உங்களுக்கு பத்து பத்து ஆச்சுங்களா அப்போ ரெண்டாவது ஐடி போட்டிருப்பீங்களா ரூபாய்க்கு அதுக்கு வந்துட்டு டெய்லி உங்களுக்கு மூணுரூவா கிடைக்கும் அப்போது பெருடே உங்களுக்கு ப்ராஃபிட் இன்கம் எவ்வளோனா இருபத்தி மூணுரூவா கீழே ஐடி போட்டிங்க பார்த்தீங்களா ஆயிரரூவா இல்லை அதுக்கு வந்துட்டு ஒன் டைம் வந்துட்டு உங்களுக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் ஓகே இப்போ மேலே ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணலான்ட்டு இருக்கிறேன் நான் ஆயிரம் ரூபாலேருந்து ஆயிரம் ப்ளஸ் ரெண்டாயிரத்து ஐநூறு இப்படி நீங்கள் ரெண்டு ஐடி உங்களுக்குலேயே நீங்களே டேரெக்டாக போடும்போது ஆயிரத்துக்கு பத்து ரூபாயும் ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு இருபது ரூபாயும் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறுவா ஐடி போட்டிங்க பார்த்தீங்களா கீழே ரெண்டாவதா அந்த ஐடிலேருந்து உங்களுக்கு டெய்லி ரூபாங்கிறது மேலே ஐடி கிடைக்கும் அப்போ டோட்டல் இப்போ உங்களோடய இன்கம் அந்த ஒரு நாளோடய இன்கம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் ப்ளஸ் அடிஷ்னலாக ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஐடி போடுறதுக்கு டேரெக்ட் ஐடிக்கு ஒரு நூறுரூவா கிடைக்கும் அப்போ ரெண்டாவது லெவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா அப்போது ரெண்டாவது இன்கம் உங்களுக்கு முப்பத்தஞ்சு கிடைக்கும் ஓகே இப்போ மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஆயிரரூவாயும் ப்ளஸ் ஏழாயிரூவாயும் ஐடி போடுறீங்க அப்படின்னா டேரெக்ட்டுக்கு பத்து ரூபாயும் ஐடிக்கு ஏழாயிரம் ஐடிக்கு நாற்பது ரூபாயும் கிடைக்கும் அப்போ ரெண்டு அடிக்கு கூட்டினிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் ப்ளஸ் ஏழாயிரம் ஐடிக்கு கமிஷன் டேரக்ட் கமிஷன் டெய்லி வரும் ஆட் பார்க்குறது மூலிமா அதுக்கு ஒரு ரூபா அப்போ டெய்லி இன்கம் எவ்வளோ இருக்குது அறுபாங்கிறது உங்களுக்கு இன்கம் வரும் ஒன் டைம் வந்துட்டு டேரக்ட் இன்கம் ஐநூறுவாங்கிறது உங்களுக்கு ஒன் டைம் ஆயரூவா ஐடிக்கு மேலே போகும் சரிங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரரூவா போட்டிங்கன்னா ரெண்டாயிரம் சம்பாதிக்கலாம் ரெண்டாயிரத்து ஐநூறுவா பாட்டிங்கன்னா ஐயாயிரம் சம்பாதிக்கலாம் டபுள் மடங்கு நீங்கள் சம்பாதிக்கலாம் டபுள் மடங்கு நீங்கள் சம்பாதிக்க சம்பாதிக்க நீங்கள் வந்துட்டு ரினியூவல் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் அதுவே நீங்கள் நாலாவது பிளானு ஆயரருவா போட்டு அதுக்கு கீழே நீங்கள் வந்துட்டு பதினஞ்சாயிரம் பிளான் போடுறீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் பிளான் போடுறது மூலிமா உங்களுக்கு டெய்லி எண்பது ரூபாயும் ஆயரருவா பண்ணுறதுக்கு டெய்லி உங்களுக்கு பத்து ரூபாயும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்போது ரெண்டு அடிக்கி சேர்த்தி உங்களுக்கு தொண்ணூறுவாயும் டேரெக்ட் கமிஷன் ஒரு இருபத்தஞ்சி ரூபா டெய்லியும் கிடைக்கும் உங்களோட ப்ரடே இன்கம் சேர்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அது போக ஒன் டைம் வந்துட்டு உங்களுக்கு ஆயிரரூவாங்கிறது ரூபாங்கிறது கிடைக்கும் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்கும் சரிங்களா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த ப்ராடக்ட் என்னெட்டு நீங்கள் அந்த பிளானில் வந்துட்டு ஐடி போடும்போது உங்களுக்கு அந்த இமேஜ் நான் ஷேர் பண்ணி விட்றேன் பாருங்கள் அதுக்கப்புறம் அஞ்சாவது பேக்கேஜாக நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சாயிரா பேக்கேஜில் வரீங்க அப்படின்னா ஆயிரரூவாய் ஐடி அடி ஐடி போட்டுட்டு கீழே நீங்கள் முப்பத்தஞ்சு பிளானில் ப்ளானில் போட்டுட்டீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரத்துக்கு உங்களுக்கு நூற்றம்பது ரூபாயும் ஆயிரரூவாய்க்கு உங்களுக்கு பத்து ரூபாயும் கிடைக்கும் அப்போ இன்னொரு அடிஷனல் என்னென்னா முப்பத்தஞ்சாயிரத்துக்கு டேரெக்ட் கமிஷன் டெய்லி உங்களுக்கு ஐம்பது ரூபாங்கிறது கிடைக்கும் அப்போ உங்களோட பெர் டே இன்கம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா இரநூத்தி பத்து ரூபாயாக இருக்கும் உங்களுக்கு ஒன் டைம் சீலிங் எவ்வளோன்னு கேட்டிங்க டேரெக்ட் இன்கம் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரரூவா இருக்கும் ஓகேங்களா இதுதான் மெயின் ஓகேங்களா ஓகே இப்போ இதுவும் புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் லாஸ்ட்டு எழுபதாயிரம் பேக்கேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஐடி ஆயிரூவா ஐடி போட்டுட்டு உங்களுக்கு கீழே எழுபதாயிரம் பேக்கேஜ் போட்டிங்க அப்படின்னா எழுபதாயிரத்துக்கு உங்களுக்கு டெய்லி முந்நூறுவாயும் ஆயிரத்துக்கு உங்களுக்கு பத்து ரூபாயும் கிடைக்கும் எழுபதாயிரம் ஐடிக்கு டேரக்ட் கமிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நூறுரூவா வந்துட்டு உங்கள் மேல் அடிக்கு கிடைக்கும் அப்போது டோட்டல் உங்களோடய இன்கம் பெர் டே பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து ரூபா கிடைக்கும் நாலாயரூவா வந்துட்டு டேரெக்டாக ஒன் டைம் வந்துட்டு உங் உங்களுக்கு கமிஷனாக உங்களுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஓகே இதில் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம் நீங்கள் வர அமௌண்ட்டு நீங்கள் வந்துட்டு வித்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் வீக்குள்ளே வந்துட்டு உங்கள் அமௌண்ட் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும் பதினஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் உங்களுக்கு பேமெண்ட் வரும் சரிங்களா இது ஷார்ட்டாக வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் நான் ஓகேங்களா சிம்பிளாக அடி பண்ணி காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு இது புரியும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் ஓகேங்களா டபுள் மடங்கு நம்ம ஒவ்வொரு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் டபுள் மடங்கு நீங்கள் ஏன் பண்ணிங்கன்னா ரேட்அப் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் இப்போது ஒரு ரூபா இருக்குதுன்னா ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு லட்சம் நீங்கள் சேஃப்டி எடுத்து வச்சுருவீங்க இன்னொரு லட்சம் வச்சுட்டு நீங்கள் மறுசூழற்சி பண்ணுவீங்க அப்போ திரும்பி ரெண்டு சம்பாதிப்பீங்க ஒன்று எடுத்துப்பீங்க இதே மாதிரி உங்கள் ரொட்டேஷன் ஆக உங்களுக்கு இன்கமும் பெருகிட்டே இருக்கும் லைஃப் டைம் வந்துட்டு கம்பெனி உங்களுக்கு கூட நிற்கும் நீங்களும் எந்த வித பயம் இல்லாமல் ஒரு கமிட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் சொல்லித்தரேன் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா ஜாயின் பண்ணுங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது எல்லா கம்பெனியில் போய்ட்டு நம்ம அடிப்பட வேண்டாம் ஒரு ஃபைனலாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல லைஃப் செட்டில்டு இந்த கம்பெனி மூலியமாக இருக்குது ஓகேங்களா எதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பபாய் சியோ